87 ஆம் ஆண்டு நான் உட்பட இயக்க போராளிகளுக்கும் இயக்கங்களோட சம்பந்தப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுக்கும் பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டதோ, அதுல என்ன மாதிரி 89 ஆம் ஆண்டு திருப்பியும் ஜேவிபி கிளர்ச்சிக்காரர்கள் பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டதோ அது மாதிரி வழங்கப்பட வேணும் என்றதான் எங்களுடைய அந்த கோரிக்கை. ஆனால் நாங்கள் இன்றைக்கு ஆட்சியில் இல்லாதபடினால் நாங்கள் அதுக்கு ஒரு குரல் கொடுக்குற வேலையை செய்யலாம், இல்லை ஜனாதிபதி பிரதமர் சந்திக்கிற நேரங்களில் நாங்கள் அவர்களுக்கு இதை சொல்லலாம். அதுக்கு மேலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் கூடின பங்கு இருக்கு. இது அந்த 100 நாள் வேலை திட்டத்திலேயே செய்து முடிச்சிருக்க வேணும். இது மாத்திரமல்ல, 100 நாள் வேலை திட்டத்திலேயே செய்து முடிச்சிருக்க வேணும். அங்கே அவையில் அதை தவறிட்டீங்க. அவைகளுக்கு அதில் இருக்கிற அக்கறை ஆற்றல் ஒரு அரசியல் உள்நோக்கம் எனது பிரச்சனை ஒரு தீரா பிரச்சனையாக இருந்தால் தான் தாங்கள் அதான் அவருடைய கடந்த கால அரசியல் நடவடிக்கைகளாக இருந்திருக்குது. அது மெது மெதுவாக வெளியில் வருகிறது. இந்த வளர்த்த கடா மார்பிளை பாயிரண்டு சொல்லுவினம் அந்த மாதிரி அந்த சம்பவங்கள் எல்லாம் இப்போ நடக்க வழிகிட்டு இருக்கு. நாங்கள் ஒரு இரவில் அந்த ஓவர் நைட்டில் ஒரு இரவில் நாங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்க்கலாமென்றால் சாத்தியம் இல்லை. மற்றவங்களுக்கு தெரியும், 6 மகஞ்சு பழங்கஞ்சி என்று சொல்றதை போல எந்த அரசாங்கம் வந்தாலும் முதல் 6 மாசம் ஒரு வருடத்துல இந்த முக்கியமான பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க தவறிட்டோம் என்று சொன்னால் அது இந்த 6 மகஞ்சி பழங்கஞ்சியா போயிடும். அப்படியே இப்போ நாளைக்கு ஒரு மக்கள் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலான கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கு ஒரு நடவடிக்கையாக. நாங்களும் அதுக்கு ஆதரவு அளிக்கிறோம். இதெல்லாம் முதல் நாள் முன்னெல்லாம் ஜனாதிபதியோட கதைச்சு எல்லாம் அதுக்கு இணங்கி இருந்தது. நீங்கள் சொல்லிட்டு அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் 118 பக்கத்தை பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு. நாங்கள் இன்றைக்கு சொல்ல மாட்டேன் கைதிகள் விடாததுக்கு அரசு தான் பொறுப்பேன். நான் தான் அந்த பொறுப்பெடுப்பேன். ஆனால் எப்படியும் விடுவிப்பேன். உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி கடந்த காலத்தில் நாங்கள் இங்கே நிலங்கள் எல்லாம் விடுவிச்சதுண்டெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த உதாரணத்துக்கு இந்த மடத்தடியில் வந்து ஒரு புத்தர் சிலை அன்றைக்கு விதை இருந்தது. நாங்கள் அது ஒரு இணக்கரசியலுக்கு கூடாக அதை இல்லாமல் பண்ணிட்டேன். நாங்கள் ஆ ஊ அப்படி இப்படின்னா அது வந்திருக்கு, மேல ஒன்றும் வந்திருக்கா. பிறகு நாங்கள் அவருக்கு யாருக்கு தனிநாயமடியில் இறங்கிடம் கொடுத்துருக்கிறோம்.